வணக்கம். விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன். அமெரிக்காவில் அணுசக்தி பாதுகாப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி நேற்று கலந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவில் அணுசக்தி துறையின் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? இது குறித்து அமெரிக்காவிலிருந்து இரண்டு ஆய்வுகள் வெளியே வந்திருக்கின்றன. ஒன்று ஹார்வர்டு பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிற ஆய்வு, மற்றொன்று வாஷிங்டனில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அணுசக்தி ஆபத்து தடுப்பு பிரிவு வெளியிட்டிருக்கிற ஆய்வு. இரண்டு ஆய்வுகளுமே இந்தியாவில் அணுசக்தி துறை பாதுகாப்பற்ற துறையாக, உலகிலே மிக மிக மோசமான துறையாக இருக்கிறது என்று வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்த பாதுகாப்பற்ற நிலைக்கு காரணம் அணுசக்தி நிறுவனங்களில் தாண்டவமாடி கொண்டிருக்கின்ற ஊழல்தான் என்றும் அந்த அறிக்கை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. இரண்டு உதாரணங்களையும் அவைகள் சுட்டிக்காட்டி இருக்கின்றன. ஒன்று பாபா அட்டாமிக் சென்டர் என்று சொல்லப்படுகிற நிறுவனத்தில் மிக மோசமான பாதுகாப்பு அற்ற ஒரு தன்மை. மற்றொன்று கல்பாக்கத்தில் பாதுகாவலராக இருந்த ஒருவரே மூன்று பேரை நிறுவனத்திற்குள் சுட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் மனநலம் இல்லாதவர் என்று தெரிந்தும் கூட அவரை பதவியில் தொடர்ச்சியாக நீடிக்க செய்திருக்கிறார்கள் என்று அந்த ஆய்வறிக்கை கூறுகிறது. கர்நாடக மாநிலத்தில் பல அணு ஆய்வு நிறுவனங்கள் மக்களுக்கு பாதுகாப்புக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய இடங்களில் உருவாகி இருப்பதையும் அது சுட்டிக்காட்டியிருக்கிறது. அணு ஆயுதத்துறை என்பதும் அணு மின்துறை என்பதும் முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாட்டில்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. தொலைக்காட்சி விவாதங்களில் அணு உலைக்கு ஆதரவாக பார்ப்பனர் அதிகாரிகள் பேசியிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் கூறுகிற பாதுகாப்புடைய லட்சணம் இப்படித்தான் இருக்கிறது என்பதை உலகத்தின் ஆய்வுகளே இன்றைக்கு அம்பலப்படுத்தி கொண்டிருக்கின்றன. நன்றி, வணக்கம்.